வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி செய்யுள்ள ரெண்டாவது பாடத்தை பார்க்க போகிறோம். தமிழ் மொழி மரபு. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்கு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதில் வாழ்வுக்குரிய ஒழுங்கு முறை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம ஒழுக்கமாக வாழறது தான் நம்மளுடைய மரபு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாழ்வுக்கு எப்படி நமக்கு ஒரு நெறிமுறை இருக்கோ, அதே மாதிரி மொழிக்குரிய ஒரு ஒழுங்கு முறையும் இருக்குது. அதுக்கு பேர் தான் மரபு. அதுக்கு பேர் தான் என்னது? மரபு. சரி, தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. தமிழ் மொழிக்கென்ற சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதாவது மரபு என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளை என்ன சொல்லி அந்த பொருளை அழைத்தார்களோ அதையே நாமும் இன்று மாற்றாமல் அதையும் நம்ம பின்பற்றுவதற்கு பெயர் தான் மரபு. அதே மாதிரி மரபில் வந்து நிறைய இருக்குது. அதை நம்ம இந்த லெசனில் தொல்காப்பியத்தில் இந்த மரபை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, செய்யுள பாருங்கள். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும். நிலம், தீ, நீர், வலி, வலி, விசும்போடு. நிலம் அதாவது நம்ம ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இந்த ஐந்தும் சேர்ந்த கலந்த மயக்கம், இந்த ஐந்தால் ஆனது தான் உலகம். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம்தான் உலகம் ஆதலின் இரு திணை ஐம்பால் இயல் நெறி வழாமை. இரு திணை, இரு திணை அப்படின்னு சொன்னால் நல்லா திணை, திணை இரண்டு வகைப்படும் நம்ம படிச்சிருக்கோம். திணைனா ஒன்று உயர் திணை, இன்னொன்று அக்ரிணை. இரு திணை ஐம்பால், ஐம்பால்களும் உங்களுக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், ஐம்பால். இயல்நெறி வழாமை, இயல்நெறி வழாமைனா இதெல்லாம் மாற்றாமல் திருவு இல் சொல்லோடு தழாள் வேண்டும். திருவு இல் சொல்னா இதெல்லாம் முறையாக நம்ம பின்பற்றி நம் வாழ்க்கையை நெறிமுறையோடு வாழ வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். அதாவது திணை பால் வேறுபாடு இது எல்லாமே அறிந்து நம்ம சொற்கள் திணை, இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் திணை பால் வேறுபாடு இது எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற மொழியை விட தமிழ் மொழியில் இதெல்லாம் தெளிவாக இருக்குது. செய்யுள்ள மரபு வழக்குகள் முறையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்த மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாறினால் செய்யுள்ள பொருளே மாறிவிடும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. கவனிங்க, இவ்வுலகம், நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையானது, இந்த ஐந்தால் தான் இந்த உலகமே இயங்குது. இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்துமே இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் தான் உருவாகின்றன. இந்த ஐம்பூதங்களின் உதவியால் தான் உயிரினங்கள்லாம் தழைத்து இன்றைக்கி வாழ்ந்துட்டு வருகின்றது. உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும், உலகத்து பொருள்கள் இரு திணைகளாகனா ஒன்று வந்து உயர் திணை, அக்ரிணை. இதில் உயர் திணைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும்தான். உயர் திணையில் மனிதன், மனிதன் அல்லாத பிற எல்லாமே அக்ரிணையில் வந்துடும். மனிதன் அல்லாத பிற அனைத்து பொருள்களுமே அக்ரிணையில் வந்துடும். சரி, ஐம்பால்கள், ஐம்பாகுபாலு, ஐம்பால்கள்னால் அந்த பால் வேறுபாடுகளை அறிந்து நம்ம செய்யுள்ள எழுத்துக்களை மொழிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். தமிழ் மொழியினுடைய இது எல்லாமே சிறப்பாக கூறுவது தான் தமிழ்மொழி. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகில் உலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இந்த பால் வேறுபாடு அறிந்து தான் நம் முன்னோர்கள் அப்பத்திலிருந்து என்ன சொற்களால் கூறுறாங்களோ அதே சொற்களை நாமும் என்று கூறுவது தான் மரபு. இந்த மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிடும். நம்ம மொழி, நம்ம சொற்களை பயன்படுத்தும் போது இந்த மரபு மாறினால் அதனுடைய பொருளும் என்னாயிடும்? மாறிடும். ஸோ அதனால் நம்ம மரபை கரெக்டாக பின்பற்றி நம்ம செய்யல படிக்கணும், எழுதணும், எல்லாமே பண்ணணும். சரியா? சரி, இப்போது இந்த பாடலை எழுதந்து தொல்காப்பியர், இந்த காப்பியத்தின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியரை பற்றி உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதினவர் தொல்காப்பியர். மிக பழமையான, உலகில் தோன்றிய மிக மிக பழமையான ஒரு இலக்கண நூல்னால் அது தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியத்தில் தான் இதை பற்றி எழுதியிருக்காரு தொல்காப்பியர். சரி, இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டது. இந்த தொல்காப்பியம் வந்து மூன்று அதிகாரங்களை கொண்டது. எழுத்து, சொல், பொருள் இந்த மூன்று அதிகாரங்களையும்
கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. சரி, இப்போ இந்த மரபுனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, சில மரபு சொற்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இளமை பெயர்கள், இப்போது மரபு சொல்ல இளமை பெயர்களை நம்ம வந்து சிலதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன விலங்குகளுக்கு விலங்குகளினுடைய மரபு பெயர்கள் இளமை பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, புலி, புலின்னு இருந்துச்சுன்னா நம்ம புலியோட குட்டியை வந்து நம்ம புலி குட்டின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆனால் அந்த தவறு தான் செய்வோம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. புலியோட இளமை பெயர் அது என்னென்னா பரல், புலியோட இளமை பெயர் பரல். சிங்கம்னா குருளை, சிங்கம்னா குருளை. யானை கன்று, பசு கன்று. கரடினா குட்டி. அதுக்கப்புறம் ஒலி மரபு, சவுண்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஒரு ஒலி மரபு இருக்குது. புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இந்த பாக்ஸை நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதி ஹோம்ஒர்க்காக அனுப்புங்க, சரியா? இதில் மெமரி போயம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மரபு பேர்களை மட்டும் மறக்காதீங்க, ஏன்னா இது உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் வரையும் போனாலும் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காகவே வரும், சரியா? சரி, இதில் இருக்க 1 மார்க்ஸை பாருங்கள். இதில் மனப்பாடம் செய்யறதுல 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் மட்டும் படிங்க. பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. விசும்பில், விசும்பு அப்படின்னா வானம். ஸோ அங்கே விசும்பு நீங்கள் கரெக்ட் ஆன்சர். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் தமிழருடைய மரபு. இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக, 2+ திணை. ஐம்பால், 5+ பால், 5+ பால், 5+ பால். அடுத்து உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதில் இந்த பொருளில் இருக்குது பாருங்கள். இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5 கலந்த கலவையாகும். இந்த 5 நீங்கள் எழுதினாலே போதும். ஆகியவற்றால் உலகம் ஆனதுன்னு எழுதினாலே போதும். செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? 2வது கேள்வி பாருங்கள். செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? ஏன்னா தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஏன்னா தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும், அதனால தான் செய்யுளில் மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம், சரிங்களா? சரி, இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நடத்தின வரைக்கும் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் படிச்சுருங்க. இந்த பாக்ஸை எல்லோரும் மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் வரைக்குமே நீங்கள் இதை படிக்கலாம், சரிங்களா? நன்றி.